Hi students, welcome back to our channel Chemistry Lab. So in the video we will talk about acid amines. So acid amines prepare chemical properties la enna enna reactions varudhu abindrathu namba paapom. So namba paakaporadhu enna indha video la appdi paathina acid amines. So acid amines la namba eppdi prepare pandrathu abindrathu paakalam. So preparation la namba rendu reaction vandhu paakaporom. Analysis of acid derivatives. So acetate chloride ammonia react aagumbodhu namakku vandu amide vandu kedaikudhu acid amide vandu kedaikudhu. So reaction enna endradhu namu paakalam. So nam acetate chloride eduthukrom. Acetate chloride formula enna appdi paathina CH3COCl idhu dhaan vandu acetate chloride. Idhu vandu ammonia kuda react aagudhu. So ammonia va nam NH3 vandu split panni eduthukrom HNH2 appdi eduthukrom. Okay, so idhula vandu enna aagum appdi paathina HCl vandu remove aagum. So HCl vandu remove aagudhu. So meedhu namakku enna irukum CH3CONH2. Okay, so idhu vandu enna appdi paathina acetamide. So idhu per enna appdi paathina acetamide. So acid amide. So idhu oru preparation adhaavadhu amonolysis of acid derivatives. அதாவது நம்ம அமோனியா சேக்கறோம் இல்லையா அதனால அமோனாலிசிஸ் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். சோ இன்னொரு प्रिपरेशन எப்படின்றத பார்க்கலாம். சோ ஹீட்டிங் அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ். அதாவது அமோனியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆசிட் அமைன் வந்து கிடைக்குது. அதாவது அசிட்டமைன் வந்து கிடைக்குது. சோ இதல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பேர் அப்படி பார்த்தா அமோனியம் அசிட்டேட். அதாவது CH3COONH4. So that is ammonium salt of carboxylic acid. Ammonium acetate is there. That heat pandro. Idhar ye mandi enna aapun bhi paathi. Na water molecule mandar ek mu aapde. So apna kumi di enna ko CH3COONH2. Idhar aur H2, idhar O mandar na mujhe H2O ka remove hai. So na mujhe acetamide bata karche. Okay? So apko acetamide prepare பண்றதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அமோனாலிசிஸ் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இன்னொன்னு வந்து ஹீட்டிங் அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ். ஓகே, சோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆசிட் அமைனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆம்ஃபோட்டெரிக் ஆக்ஷன். ஆம்ஃபோட்டெரிக் ஆக்ஷன்னா இது வந்து ரெண்டு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த அமைப்பு வந்து வீக் பேஸாவும் வீக் ஆசிடாவும் ரியாக்ட் பண்ணும். சோ அப்ப அதுக்கு வந்து நம்ம ரெண்டு ரியாக்ஷன் வந்து பார்க்க போறோம். அஸ் அ ஆசிட் அஸ் அன் ஆசிட் இந்த அசிட்டமைட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஆம்ஃபோட்டெரிக் அப்படினாலே போத் ஆசிட் அண்ட் பேஸ். சோ அப்ப வீக் பேஸாவும் வீக் ஆசிடாவும் அதுளுடைய நேச்சர் இருக்கு. சோ அதனால ஆசிட் ஆசிட் இட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 2 அசிட்டமைட் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிறோம். சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். CH3CONHNe அதாவது இந்த ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த H2 இருக்கு இல்லையா, சோ இந்த ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா CH3CONHNa வரும். அதாவது 2 மாலிக்யூல்ஸ். சோ இது வந்து என்ன அப்படினா சோடியம் சால்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுவே வந்து as a base இது வந்து ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அசிட்டமைட் ஹைட்ரோகுளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது CH3CO NH3Cl இது அப்படியே ஜாயின் ஆகும். NH3Cl அதாவது NH3+Cl-. அதாவது இது வந்து அசிட்டமைட் ஹைட்ரோகுளோரைட். சோ அப்ப ஆம்ஃபோட்டெரிக் அப்படிங்கும்போது இட் ஆக்ட்ஸ் போத் as a weak acid and weak base. சோ as an acid சோடியம் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சோடியம் சால்ட் கிடைக்குது. as a base HCl கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அசிட்டமைன் ஹைட்ரோகுளோரைட் வந்து கிடைக்குது. சோ இது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ஹைட்ரோலிசிஸ். அசிட்டமைட் வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து கிடைக்கும் இன் பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் HCl. சோ எப்படி கிடைக்குன்றத பார்க்கலாம். CH3CONH2 இது வந்து அசிட்டமைன் பிளஸ் வாட்டர் மாலிக்யூல் அதாவது ஹைட்ரோலிசிஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. சோ என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா CH3COOH பிளஸ் மீதி என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா NH4Cl வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இங்க ஒரு H2 இருக்கு,
இங்க ஒரு H இருக்கு இங்க ஒரு H இருக்கு சோ அப்ப நமக்கு அமோனியம் குளோரைட் வந்து கிடைக்கும் இங்க ஒரு C இருக்கு ஓகே சோ அப்போ CH3COOH அசிட்டிக் ஆசிடும் அமோனியம் குளோரைடும் நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே அப்ப அமைட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது ஆசிடும் அமோனியம் சால்ட்டும் கிடைக்கும் ஓகே அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் சோ அசிட்டமைட் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைட் P2O5 which on heating so heating பண்ணும்போது அந்த டீஹைட்ரேட் ஆகுது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து அசிட்டமைட் CH3COOH2 சோ அப்போ டீஹைட்ரேட் ஆகும்போது இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து வெளியேறுது CH3C ட்ரிபிள் பாண்ட் அதாவது ட்ரிபிள் பாண்ட் N அதாவது மெத்தில் சயனைடு வந்து கிடைக்கும் அதாவது CH3Cl அப்படி நம்ம சொல்லலாம் இல்ல CH3C ட்ரிபிள் பாண்ட் N அப்படி நம்ம சொல்லலாம் ஓகே CH3Cl+ மீதி என்ன இருக்கும் H2O வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது இது வந்து அசிட்டோ நைட்ரைல் பேர் வந்து அசிட்டோ நைட்ரைல் இது வந்து மெத்தில் சயனைடு அப்படி நம்ம சொல்லலாம் அப்ப டீஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு H2O வெளியே போயிடுது மீதி மெத்தில் சயனைடு வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து फोर्थ ரியாக்ஷன் என்னன்றத பார்க்கலாம் ஹாஃப்மேன்ஸ் டிகிரேடேஷன் ரியாக்ஷன் சோ அதாவது ஹாஃப்மேன்ஸ் டிகிரேடேஷன் ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அசிட்டமைட் வந்து புரோமின் கூட ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் an alkali அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதாவது அந்த ஆல்கலி அப்படிங்கறத சொல்றோம் சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மெத்தில் அமைட் வந்து கிடைக்கும் அதாவது CH3NH2 மெத்தில் அமைட் + பொட்டாசியம் கார்பனேட் சோ இங்க நாலு பொட்டாசியம் இருக்கு சோ K2CO3 + 2KBr அதாவது புரோமின் வந்து ரெண்டு இருக்குது இங்க ரிமைனிங் ரெண்டு பொட்டாசியம் இருக்கு இல்லையா சோ அப்ப 2KBr + 2H2O Plus 2H2O. So if you balance them, you can see that correct. That is, how many oxygen atoms are there? How many carbon atoms are there? How many potassium are there? Bromine are there? That is, if we balance them, it is correct. So if we look at product, what is correct? Methyl amide is correct. Okay. So this is the Hofmann's degradation reaction. அடுத்து தி லாஸ்ட் வந்து என்ன அப்படி பார்த்தா ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தா இங்க வந்து என்ன ரிடூசிங் ஏஜென்ட் யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து யூஸ் ஆகுது சோ அப்ப அசிட்டமைட் வந்து ரிடூஸ் ஆகுது அடிஷன் ஆஃப் 4 ஹைட்ரஜன் அட்டம்ஸ் இல்ல இந்த ரிடக்ஷன் சோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம்ஸ் 4 இன் பிரசன்ஸ் ஆஃப் a லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சோ நமக்கு வாட்டர் மாலிக்யூல் வந்து ரிமூவ் ஆகுது மீதி நமக்கு என்ன இருக்கும் CH3CH2NH2 அதாவது இந்த நான்கு ஹைட்ரஜன் அட்டம் இருக்கு இதெல்லாம் ரெண்டு ஹைட்ரஜன் அட்டம் இங்க கார்பனோட சேரும் போது CH2 மீதி ரெண்டு ஹைட்ரஜன் அட்டம் இருக்கு அது ஆக்ஸிஜன் கூட சேரும் போது நமக்கு வாட்டர் மாலிக்யூல் வந்து கிடைக்கும் சோ இது பேர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா எத்தில் அமைன் இது வந்து எத்தில் அமைன் ஓகே எத்தில் அமைன் வந்து நமக்கு கிடைக்கும் சோ அது அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி ஆசிட் அமைன்ஸ் அதாவது ஆசிட் அமைட் அசிட்டமைட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் அமைனோலிசிஸ் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஹீட்டிங் அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ் ஓகே அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அம்ஃபோடெரிக் ஆக்சன் வந்து பாத்துக்கோம் இரண்டாவது ஹைட்ரோலிசிஸ் மூணாவது டீஹைட்ரேஷன் ரியாக்சன் நானாவது ஆக்சன்ஸ் டிகிரேடேஷன் அஞ்சாவது வந்து ரிடக்ஷன் ரியாக்சன் ஓகே சோ இந்த வீடியோட நம்ம யூனிட் 12 வந்து நம்ம முடிச்சாச்சு அதாவது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் யூனிட் வந்து இந்த டாபிக்கோட முடிஞ்சது சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு புது யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க